ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப வித்தியாசமான, ஒருவேளை நம்மளுடைய ஃபியூச்சர்லையும் இப்படி தான் இருக்குமா அப்படின்றத யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி எபிசோடு தான். ஸோ ஒன்லைனர் என்னன்னா, ஃபியூச்சர்ல இந்த உலகத்துல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி இவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடுவாங்க. அது போக நல்லா படித்தா அவங்கள ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறதுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் நல்லா படிச்சுட்டு படிக்காமல் விட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஸ்லம் ஏரியாவுக்கு மாற்றிடுவாங்க. இப்படி இருக்க ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவ தான் நம்ம ஹீரோயின். ஆனால் போக போக அவள் வந்து கொஞ்சம் படிப்பில் கோட்டை விட ஆரம்பிக்கிறா, அதனால என்ன ஆகுறா அப்படின்ற ஒரு கதையை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருப்பாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு கதைகளை பேர் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஹெச்டி இஸ் நெசசரி. ஸோ படமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, நம்ம நாட்டில் அறிவு அதிகமாக இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் பிறக்கணும். அவங்களால தான் இந்த நாடு வந்து இன்னுமே முன்னேறிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கருவெல்லாம் இம்ப்ளான்ட் பண்ணி அது மூலமாக தான் குழந்தை பெற்றுக்க வைக்க
ஒரு பேட்சையும் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இருக்க ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி குழந்தைய வந்து சூப்பராக வளர்க்கணும், இல்லைனா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. அதில் ஒரு அம்மாவை காமிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்காக தான் அந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வளர்த்த பையன் வந்து இந்த நாட்டிலேயே நம்பர் ஒன் பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பான், ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லாம் தெரியாமல் இறந்து போயிருப்பான். அதனால இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு இம்ப்ளான்ட் பண்ணி இன்னொரு குழந்தைய வளர்த்துருக்காங்க. ஸோ இவங்க தான் அது, இவங்க பேர் நோவா, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ இப்படி வளர்த்த ரெண்டாவது குழந்தையும் டாப்பில் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த அம்மா தான். அது போக குழந்தைகளை புத்திசாலியாக வளர்ப்பது எப்படின்ற மாதிரி ஒரு புக்கையும் எழுதி அந்த புக்குக்கான அவார்டு தான் இது. ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேரும் இந்த அம்மாவை வந்து ரொம்பவே மதிப்பாங்க. ஏன்னா வளர்த்த ரெண்டு குழந்தைகளையும் நல்ல அறிவாக வளர்த்துருக்காங்க இல்லையா, அதனால எப்போதுமே பாராட்டிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ கூட அவார்டு கொடுக்க இந்த அம்மா வந்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு லேடி வந்து எழுந்திரிச்சு, நீங்கள் எப்படி உங்களுடைய ரெண்டு குழந்தைங்களையுமே இவ்வளோ அறிவாக வளர்த்தீங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த கொஸ்டினுக்கு இந்த அம்மா வந்து அப்படியே அமைதியாகவே இருக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட், இது வந்து கொஞ்சம் பர்சனல் அதனால சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லி அப்படியே வாயடைச்சிடுறாங்க. ஸோ இது மூலமாக இந்த அம்மாவுக்கு ஏதோ டார்க் சீக்ரெட் இருக்குதுன்றது மட்டும் நல்லாவே புரியுது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அதே டைமில் இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அது போக நிறைய ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த தூங்கிட்டு இருக்காங்கல்ல இவங்க எல்லாத்தையுமே கொலா பண்ணிடலாம், ஏன்னா இவங்க எல்லாருமே கம்மியான மார்க் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீஅசைன்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு இந்த குழந்தைங்களை கொலா பண்ணிருங்க, ஏன்னா இவங்க வாழ்ந்து இந்த நாட்டுக்காக எதுவும் பண்ண போறது கிடையாது. ஸோ யாராவது கேட்டா ஒரு கெட்ட கருவை இம்ப்ளான் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லி அதை மறைச்சிருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இப்பதான் நமக்கே புரிய வருது என்னன்னா, இந்த மாதிரி இந்த நாட்டில் கம்மியான மார்க் எடுப்பாங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டிசார்டர் மாதிரி ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கும், அதனால அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதா கூப்பிட்டு வந்து யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி கொலை பண்ணிடுறாங்க. அப்ப அங்க ஒரு ரிசர்ச்சர் வராரு, வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் டிசார்டர் தான் இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்களுடைய அம்மா தான், ஏன்னா நல்லா படிக்க வைக்கணும், அந்த லக்ஸரியஸான அபார்ட்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட் அப்படி இப்படின்னு நிறைய கொடுத்ததுனால தான் அவங்க இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ போக போக இது சரியாகிரும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனே இந்த ஹையர் அபிஷியல், என்னையும் எதிர்த்து பேசுறியா, இவனையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவே ஒரு அண்டர் கிரவுண்ட் குரூப் வச்சான்னு சொல்லிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிக்க சொல்லிடுறாரு. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோயினும் அவளுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கும் போது நிறைய குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரீஅசைன்மெண்ட்காக கார்ட்ஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு, கூப்பிட்டு வச்சு கொலை பண்றதுக்காக தானே. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு போறா, அவங்களுக்கு என்னன்னே புரியல. அப்போ அங்கே ஒரு அம்மா ஓடி வந்து இந்த குழந்தைங்களெல்லாம் கொலை பண்ண போறாங்க, ஸோ இங்கிருந்து தப்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கத்த, உடனே எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால
அதனால அந்த இடத்துல ஒரு குழப்பமே உண்டாகுது. அதனால நம்ம ஹீரோயினுடைய அம்மாவுடைய ஒரு ஸ்கார்ஃபும் பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருது. உடனே நம்ம ஹீரோயின் அதை எடுத்து அம்மா இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போய் இதை கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு வந்து அதை அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு லேடி வராங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரிசர்ச்சரை வந்து ஃபால்ஸா அக்யூஸ் பண்ணி ஜெயில போட்டிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய அம்மா தான் இது. ஸோ இவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறது மூலமாவே தெரியுது இவங்களுக்கு ஹீரோயினுடைய அம்மாவை பத்தி ஏதோ ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிருக்கும் போல. ஸோ அதை பத்தி உனக்கும் தெரியணும்னா இந்த கீச்சேனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீச்சேனையும் கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல யார் இது எதுக்கு இப்படி வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம வெளியில வரா. அந்த டைம்ல வெளியில ஒரு நியூஸ் போடுறாங்க என்னன்னா அந்த ரிசர்ச்சரை பிடிச்சி ஜெயில போட்டாங்கல்ல அவங்கள இந்த கவர்மெண்ட் வந்து என்கவுண்டர் பண்ணதாகவும் அவங்க அம்மாவையும் அந்த லக்ஸரியஸான அபார்ட்மெண்ட்ல இருந்து நீக்கிட்டதாகவும் போட்டிருக்குது. ஸோ இந்த அம்மாவை தான் நம்ம ஹீரோயின் இப்போ பார்த்துருப்பா. உடனே சரி ஓகே இந்த கீச்சனை பற்றி நம்ம அம்மா கிட்ட பேச வேணாம் இதில் என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிக்கலான்ற மாதிரி சொல்லி மறைச்சிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அம்மாவை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் அவளுடைய அண்ணன் மாதிரி எப்போதுமே டாப்ல இருக்கணுன்றதுக்காக வீட்டுக்கு வந்து சார் வந்து டியூஷன் எடுப்பாரு. அதே மாதிரி அன்னைக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு இந்த குளோனிங் மெத்தட் எப்படி அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டான இதை வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவளுடைய அண்ணனை மாதிரி ரொம்ப ரொம்ப புத்திசாலிலாம் கிடையாது ஏதோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறதுனால தான் கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவளுடைய மார்க்கும் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வருது. இப்படி மட்டும் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹீரோயின் வந்து இந்த பெரிய அபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்லம் ஏரியாவுக்கு போயாகணும் வேற வழி இல்லாம. ஸோ இதை வந்து அவளுடைய அம்மாவால ஏத்துக்க முடியாதுல்ல ஏன்னா எல்லாருமே ஒரு பெஸ்ட் மதர்னு சொல்றது ஹீரோயினுடைய அம்மாவை தான். இப்போ அவங்கள இங்க இருந்து அனுப்பிட்டா அவ்வளவு தானே அவங்களால அதை தாங்க முடியாதுல்ல. இது இப்படி இருக்க அந்த சார் வந்து ஹீரோயினுடைய அம்மாவை கூப்பிட்டு இங்க பாருங்க உங்களுடைய பொண்ணு வந்து போக போக மார்க் வந்து கம்மியா எடுத்துட்டு இருக்கா இப்படி எடுத்துட்டு இருந்தா ஃபியூச்சர்ல அவ்வளவுதான் நீங்களும் அந்த ஸ்லம் ஏரியாவுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த அம்மா குத்தி இருக்கிற அந்த பேட்ஜ்ல பாத்தீங்கன்னா அஞ்சு லைட் எரியும் அதுல ஒரு லைட் வந்து அப்படியே ஆஃப் ஆகுது. ஸோ இது எதுக்குன்னா இவங்களுடைய குழந்தை எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அதுல அஞ்சு லைட் எரியும் கம்மியாக கம்மியாக லைட் எல்லாம் போய் இவங்களும் இந்த பெரிய அபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த ஸ்லம் ஏரியாவுக்கு போய் ஆகணும் அவ்வளவுதான். இந்த மாதிரி இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. உடனே லைட் ஏதோ தெரியாம ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னதும் டெக்னிக்கல் ப்ராப்ளம்லாம் கிடையாது உங்க பொண்ணு தான் ப்ராப்ளமே ஒழுங்கா படிக்க வைங்க இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சார் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவ்வளவுதான் இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அந்த ஸ்லம் ஏரியாவுக்கு போறாங்க. ஏன்னா அங்க போனா வந்து நம்ம பொண்ணு பயந்து படிக்க ஆரம்பிப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களை பொறுத்தவரை பொண்ணை பத்தி கவலை எல்லாம் படல இவங்களுடைய மானம் பெறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. இவங்க வந்து சரி ஓகே சூப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க குத்தி இருக்கிற பேட்ச்ல வந்து நாலு லைட் தானே எரியுது. ஸோ இதை மத்த யாராவது பார்த்தா ஏதாவது கேட்பாங்க இல்லையா அதனால அதை கழுத்தி வச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டா. ஆனா அலாரம் அடிச்சு நீங்க எப்போதுமே இதை உங்க கூடவே மாட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம அந்த பேட்ஜே மாட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. ஸோ அப்படி போனதுனால சூப்பர் மார்க்கெட்ல ஒரு லேடி வந்து இதை பாத்துடுறாங்க. பார்த்துட்டு என்னங்க உங்களுடைய பொண்ணு நல்லா தானே படிக்கிறா அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுமே இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அதுவா வா சூப்பரா படிக்கிறா அண்ணனை விட இவதான் டாப்ல வருவா பாருங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு வேக வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வரும்போதே இவங்க பெரிய அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபேமிலிய வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பையன் வந்து கம்மியான மார்க் எடுத்துட்டான் போல. ஸோ அவங்களுடைய எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிருக்கும் போல. அதனால தான் இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாவுக்கு அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. உடனே வேகமாக ஓடி வந்து பொண்ணு எப்படி எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டேப் வச்சிருப்பாங்க அது மூலமா பாக்குறாங்க. பார்த்தா பொண்ணுக்கு எந்த ஒரு ஆன்சரும் தெரியல போல திரு திருன்னு முழிச்சிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோதான் தலையில கை வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு நல்லாவே புரியுது நம்மளும் ஃபியூச்சர்ல இங்க இருந்து கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு. அதே டைம்ல அந்த நாலு லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா அது வந்து இப்ப மூணு லைட்டா எரியுது. சோ கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரா. ஆனா இந்த வாட்டி நார்மலா இல்லாம ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படினா எப்போதுமே கிளாஸ்ல வந்து நம்ம ஹீரோயின் அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பென்னெல்லாம் எடுத்து அப்படியே டிக்கு டிக்குன்னு அடிக்கிற மாதிரியும் புக் எல்லாம் எடுத்து அப்படியே சும்மா வீசுற மாதிரியும் பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியும் இந்த மாதிரி ஒரு பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அங்க சார் வந்து பாத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம எல்லாரும் முன்னாடி எந்திரிச்சு நின்று இந்த சார் கிளாஸ் எடுக்கிறது எனக்கு போர் அடிக்குது ஸோ நான் வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி வெளியில போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது. ஸோ இது வந்து ஹீரோயினுடைய அம்மாவுக்கும் தெரிய வர உடனே அவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்போ அங்கே இருக்கிற டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு ADHDன்னு சொல்லப்படுற ஒரு டிசார்டர் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸாமுடைய ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடியது அதனால உங்க பொண்ணை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கொஞ்ச நாளைக்கு எக்ஸாம்
எக்ஸாம்லாம் எழுத வேணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூல்ல கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க போற சார் மேல வேனுக்குனே இடிச்சிடுறா. ஸோ அந்த சார் வந்து பயங்கர கோவப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, ஒழுங்கா என்கிட்ட சாரி கேளுன்னு போது, ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா திமுறாவே ஒழுங்கா பார்த்து நடந்து போக மாட்டீங்களா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. உடனே சார் வந்து பயங்கர கோவமா திட்ட, இவன் ஓடி போய் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஸோ இது எல்லாமே அந்த டிசார்டருடைய ஒரு அறிகுறி தான். இருந்தாலும் இவன் கிளாஸ்ல படிக்கிற ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா இவங்க இதை பத்திலாம் கவலைப்படுற மாதிரி இல்லை, நார்மலா தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் நமக்கே தெரிய வருது, இது எல்லாமே ஹீரோயினுடைய அம்மாவுடைய பிளான் தான். இந்த மாதிரி நீ ஸ்கூல்ல நடிக்க ஆரம்பிச்சிரு, சும்மா சூசைட் பண்ணிடுவேன் மிரட்டிரு, அப்பதான் உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க, அப்பதான் நீ வந்து ஃபெயில் ஆக மாட்டே, நம்ம இந்த அபார்ட்மெண்ட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நீ எப்போதுமே நடிச்சிட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது போக நாளைக்கு நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே வரப்போகுது. அதனால ஹீரோயின் கையில ஒரு கத்தியை கொடுத்து, எப்படியோ நாளைக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உனக்கு கிஃப்ட் தருவாங்க, அந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே கிழிச்சு தூர போட்டு அவங்க முன்னாடியே, அப்பதான் உன்னை ஃபுல்லுமே நம்புவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா இவளுக்கு இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலும் அம்மா இப்படி சொல்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கத்தியை எடுத்துட்டு வரா. ஸோ அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல நம்ம ஹீரோயினுக்கு செலிப்ரேட் பண்றாங்க, அதே மாதிரி நிறைய கிஃப்டும் கொடுக்குறாங்க. இவளும் கத்தியை எடுத்துட்டு பக்கத்துல வரா. இதை வந்து அம்மா வந்து டேப்ல வந்து பாத்துட்டு இருக்காங்க, நம்ம பொண்ணு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் மனசு மாதிரி டக்குன்னு அந்த கத்தியை வச்சிடுறாங்க. வச்சுட்டு எல்லா கிஃப்டையும் திறந்து பார்த்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது, ஐயோ இவ இப்படி எல்லாம் பண்ணா மறுபடியும் அவளுக்கு எக்ஸாம் எழுத விட்டுருவாங்களே அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் ஸ்கூல் முடிஞ்சிட்டு வெளியில வரும்போது ஒருத்தர் நம்ம ஹீரோயினை காப்பாத்தினா இல்லையா, அவன் வந்து எதுக்கு நீ இப்போ வர வர ரொம்ப வித்தியாசமா மாறிட்டு வர, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, உன்னுடைய அம்மா உன்னை ஏதாவது படிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா எனக்கு ஹெல்ப் தான் பண்றாங்க அப்படின்னு சமாளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுல வந்து அம்மா கிட்ட, என்ன மன்னிச்சிருங்கம்மா என்னால அப்படி நடிக்க முடியல, இதுக்கப்புறம் நான் நல்லா படிப்பேன், நல்லா படிச்சு நல்ல மார்க் எப்படியாவது நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீச்சன் வந்து ஒரு லேடி கொடுத்துருப்பாங்க இல்லையா முன்னாடி, அந்த கீச்சனையும் எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறா. இதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிக்கிட்டே நீ போய் படி ஒழுங்கா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு தான் உன்ன நினைச்சு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த கீச்சன் வந்து நம்ம அண்ணன்காரன் இருக்கான் இல்லையா, அதான் ஹீரோயினுடைய அண்ணன்காரன் இறந்து போயிருப்பான்ல, அவன் தான் அவனுடைய அம்மாவுக்காக பாசமா செஞ்சு கொடுத்துருந்துருப்பான். ஆனா அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்து, என்ன நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே திரும்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. ஸோ அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுடைய ஸ்கூல்ல எப்போதும் போல நார்மலா இருக்க ஆரம்பிக்கிறா. அந்த டிசார்டர் இருக்கிற மாதிரி ஏமாத்தல இந்த வாட்டி. ஸோ இந்த அம்மாவுக்கு இதனால ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய பொண்ணு வந்து படிக்காம போய் நம்ம அந்த ஸ்லம் ஏரியாவுக்கு போயிருவோமோ, இந்த பணக்கார வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக ஸ்டார்டிங்ல ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்க வராங்க. வந்து உனக்கு உண்மைக்குமே ADHD இருந்துச்சா, இல்லைன்னா உன்னுடைய அம்மா உன்ட்ட சொல்லி நடிக்க சொன்னாங்களா, உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ADHD இருந்துச்சுன்னா உன்னை அவங்க அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்க்கு அனுப்பி உன்னை கொலை பண்ணிடுவாங்க, அதுக்காக தான் உங்க அம்மா இப்படி பிளான் போட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா, இந்த மாதிரி ADHD வராம நீ ஒழுங்கா படிக்காம பாஸ் ஆகாம இருந்தியன்னா உங்களை அந்த பெரிய அபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்லம் ஏரியாவுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா உனக்கு இந்த ADHD இருந்துச்சுன்னா உன்னை இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்க்கு அனுப்பி ஃபால்ட்டான கருன்னு சொல்லி உன்னை வந்து அழிச்சிருவாங்க. இதனால உங்க அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவங்க அந்த அபார்ட்மெண்ட்ல ஹாப்பியா வாழலாம், ஏன்னா இது அவங்க ஃபால்ட் இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு பயங்கரமா தலை சுத்துது. இல்ல இப்படிலாம் நடக்காது, என்னுடைய அம்மா அதுக்காகலாம் என்ன இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, போய் சொல்லாதீங்க அப்படின்னும் போது, ஓ இன்னுமே நீ உங்க அம்மாவை நம்பிட்டு இருக்கியா, உங்க அண்ணன் செத்ததுக்கும் உங்க அம்மா தான் ஒரு வகையில காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு இதை ஏத்துக்கவே முடியல. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அண்ணன் எப்படி இறந்து போனா, யாரு ட்ரக்ல மோதி இறந்து போனா அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. ரிசர்ச் பண்ணிட்டு அந்த ட்ரக் டிரைவர் கிட்ட வந்து விசாரிக்கிறா. ஸோ அவரும் பாத்தீங்கன்னா, என்னமா நீ வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற, உங்க அண்ணன் வாண்டடா தான் வந்து என்னுடைய வண்டியில விழுந்தான், என்ன தெரியல, போதுமா உங்க அம்மாவும் கூட தான் இருந்தாங்க என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறான். ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படின்னா அந்த லேடி சொன்னது உண்மைதானா, அம்மா வேணுக்குனே தான் அந்த நோய் இருக்கிற மாதிரி நடிக்க சொன்னாங்களா, என்ன கொலை பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகறா. ஸோ இதை வந்து அவளுடைய கிளாஸ் ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தங்கிட்ட விசாரிக்க, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஏதாவது இருக்கா, அது மூலமா நம்மளை கொலை பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்கும் போது, அவனை பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே, என்ன நீ பேசி
பேசிட்டு இருக்க, பப்ளிக்ல பேசுற பேச்சா இது அமைதியா இருக்கலன்னா அவ்வளவுதான் மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி பயப்படுறான். சோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயினுடைய அம்மா பாத்துடுறாங்க. ஆனா என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியாது. உடனே பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அம்மா நேரம் எங்க போறாங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய வீட்டுக்கு தான் போறாங்க. அந்த ஃப்ரெண்டுக்காரன் எங்க இருப்பான்னா அந்த ஸ்லம் ஏரியால தான் இருப்பான். ஏன்னா அவன் வந்து அந்த அளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருக்க மாட்டான். அங்க வந்து அவனுடைய அம்மா கிட்ட, இங்க பாருங்க உங்களுடைய பையன் என்னுடைய பொண்ணு கிட்ட பேசிதான், என்னுடைய பொண்ணு ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா என்னுடைய பொண்ணு கிட்ட பேசாம இருக்க சொல்லுங்க அப்படின்னு மிரட்டினதும், ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய அம்மா பாத்தீங்கன்னா என்னுடைய பையன் யாருக்கிட்ட பேசணும்னாலுமே அது அவனுடைய இஷ்டம், நீங்க வந்து ரூல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி விட்டுறாங்க. சோ கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா, அவ பாத்தீங்கன்னா வீட்டுல தேடும் போது ஒரு புக்கு கிடைக்குது. என்ன புக்குனா, இந்த இம்ப்ளான்ட் பண்ணும்போது ஒரு புக்கு மாதிரி கொடுப்பாங்கல்ல, குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அதுக்கான ரூல் என்னன்னு சொல்லிட்டு, அந்த ரூல்ல என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த மாதிரி ADHD வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க உங்களுடைய குழந்தைய எங்களுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. அவ்வளோதான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து பதறி போறாங்க. அப்படின்னா அந்த லேடி சொன்னது எல்லாமே உண்மைதான், நம்ம இப்படியே இருந்தா நம்ம அம்மாவே நம்மளை அங்கே அனுப்பிடுவாங்க அப்படின்னு பயந்து போய் என்ன பண்றானா, வீட்டை விட்டு ஓடி எங்க வரானா, நேராக அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய வீட்டுக்கு தான் வரா. ஸோ இங்க வந்ததுமே அவங்க அம்மா, சரி வா உன்னையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல ஒரு சீக்ரெட் டனல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள அப்படியே கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அங்க இருந்து காப்பாத்தி வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சீக்ரெட் இடமா வச்சு இங்க தான் தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான ஸ்டடிஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் கிடையாது, அதை தாண்டி நிறைய கத்து கொடுக்கணும், அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு தனி எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த வச்சிருக்காங்க. அதுவும் இந்த இடத்த யார் வச்சிருந்திருக்காங்கன்னா, அந்த லேடி அடிக்கடி வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுவாங்களா அந்த லேடி தான். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் சாக்க, அதே மாதிரி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க, நிறைய கத்துட்டு இருக்காங்க. சோ ஹீரோயினுக்கும் இங்க இருக்கதா பிடிச்சிருக்குது. இருந்தாலும் அவளுக்கு மனசுக்குள்ள நம்மளுடைய அம்மாவை ஏமாத்திட்டு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அதனால என்ன பண்றானா, ஒரு நாள் அங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சோ அந்த லெட்டர்ல கண்டிப்பா நான் உங்களை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ஆனா நான் எங்க அம்மா கிட்ட போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயினை காமிச்சா அவளுடைய வீட்டுக்கு வந்துடுறா. இங்க அம்மாவை பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோயினை பார்த்து எந்த ஒரு குவஸ்டினும் கேட்காம வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ரொம்பவே சோகமா, அம்மா என்ன மன்னிச்சிருங்க இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே சாப்பிட்றா. அதுக்கப்புறம் அம்மா வந்து தலை செய்ய விட்றாங்க. அப்படி பண்ணும்போது அம்மா உங்களுக்கு என்ன உண்மைக்குமே பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆனா இந்த அம்மா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லல. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் குளிக்க போறாங்க. அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு தலை சுத்த ஆரம்பிக்குது. பார்த்தா இந்த அம்மா வந்து அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுல ஏதோ ஒரு மயக்க மருந்து கலந்துருப்பாங்க போல, அதனால தலை சுத்தி கீழே விழுந்துடுறா. அடுத்த சீன்ல கண்மழிச்சு பார்த்தா இவ அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ல இருக்கிறா. சோ இந்த அம்மா அவங்க அடுத்தவங்க முன்னாடி கஷ்டப்படக்கூடாது, ஒரு சேஃபான அப்பார்ட்மெண்ட்ல தான் பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இந்த இடத்துக்கு பிடிச்சு கொடுத்துடுறாங்க ADHDன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, அவங்க நம்ம ஹீரோயினை கொலை பண்ணிடுவாங்க இல்லையா. சோ இது இப்படி இருக்கு. அடுத்தது இந்த அம்மாவை பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இம்ப்ளான்ட் பண்றாங்க அடுத்த குழந்தைக்காக. ஸோ இது மூலமா இனிமே இவங்க ரொம்ப நாள் அந்த பணக்கார அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கலாம். ஸோ இம்ப்ளான்ட்லாம் முடிச்சதுமே அந்த அம்மா கண்மழிக்கிறாங்க. பார்த்தா அந்த டனலுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, கூடவே அந்த லேடியும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த அம்மாவை பார்த்து, உன்னுடைய ரெண்டு குழந்தையே இப்படி பலி கொடுத்துட்டியே, நீலாம் ஒரு மனுஷியா அப்படின்னு பயங்கரமாக திட்டும்போது, இங்கே பாரு நம்ம ஒன்று அடையணும்னா நம்ம என்ன பண்ணாலும் தப்பு கிடையாது, நான் தான் இதில் எப்படியே ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த டைமில் தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோயினுடைய அண்ணக்காரன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து கார் முடிக்கிறாங்க. ஒரு சோகமான நல்லாவே இல்லாத ஒரு எண்டிங் தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த கதையில என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, இப்போ நீங்க உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய குழந்தைங்க கிட்ட திணிச்சிங்கன்னா நம்மளுடைய வருங்காலமும் இதே மாதிரி மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கதையை எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.